ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. இந்த ஸ்ரீமதி அப்படின்ற பொண்ணு வந்து கடலூர் மாவட்டத்தில் ராமலிங்கம் செல்வி அப்படின்றவங்களுக்கு பிறந்தவங்க. இவங்க வந்து சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதாவது கள்ளக்குறிச்சியில் உள்ள சக்தி மெட்ரிக் ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து கடந்த ஜூலை 13ஆம் தேதி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டையே பயங்கரமா ஒலுக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சைடில் வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சைடில் வன்முறையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த ஸ்கூலில் போய் டிசியை கேட்டதாக சொல்லப்படுது. அவங்க வந்து டிசி கொடுக்க மறந்துட்டாங்க, இங்கேயே படிக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலை 1ஆம் தேதி வந்து அவங்களோட பொண்ணை வந்து ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருக்காங்க. ஜூலை 13ஆம் தேதி காலையில் 6:30 வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்களோட பொண்ணு வந்து மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நியூஸ் வருது. ஸோ இவங்க பதறி அடிச்சு அங்கே போகிறதுக்கு உள்ளாலே வந்து அடுத்த ஃபோன் வருது, ஆஃப் அன் அவரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. ஸோ இதே நியூஸே வந்து போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து பதறி அடிச்சுட்டு போய் இந்த ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, இந்த ஹாஸ்டலில் என்ன நடந்துச்சு, என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இதில் வந்து மர்மம் இருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தையுமா கேட்டிருக்காங்க, யார்கிட்டையும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஊரில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கூலை வந்து முச்சுக்கிட போயிருக்காங்க. ஸ்கூலுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கூலுக்குள்ளே யாரையுமே விடலை. அப்புறமா யாரோ ஒருத்தர் ஸ்கூலுக்குள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கேஸ் வந்து இவ்வளோ வைரல் ஆகிறதுக்கும் இந்த போராட்டங்கள் வெடிக்கிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலோட செவத்தில் வந்து ரத்தக்கரை படிஞ்ச அந்த கைத்தடம் அப்படியே செவத்துலேயே இருந்திருக்கு. இன்னும் நிறைய இடத்துல ரத்தக்கரை படிஞ்சிருந்ததை அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டாங்க, அது ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இந்த பெற்றோர் மக்களெல்லாம் சேர்ந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து தற்கொலை கிடையாது, இவங்களுடைய சாவலி மர்மம் இருக்கு அப்படின்றத நினைச்சு போராட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஸ்கூலை முற்றுகிடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகிடுறாங்க, எல்லா சைட்லையுமே வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் அமைதியாக தான் போராடிட்டு இருந்தாங்க. அப்படி போராடிட்டு இருந்த டைம்ல வந்து போலீஸ் வந்து மக்களை வந்து நீங்க வந்து வீட்டுக்கு போங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப அவங்க வந்து மறுத்துட்டாங்க. இந்த கொலையில வந்து மர்மம் இருக்கு, அதை நாங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்கேயும் போகமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல வந்து இந்த மாவட்ட எஸ்பி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து எழுதிக்கிட்டு தற்கொலை பண்ண போறதா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருந்துச்சு. ஸோ அந்த லெட்டரை வந்து மாவட்ட எஸ்பி வந்து வாசிச்சு காமிச்சாரு. அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதிருந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்து இந்த ஸ்கூல்ல இருந்து 2 டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க, படி படி அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒரு மேக்ஸ் டீச்சர் இன்னொரு டீச்சருமா சேர்ந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க, என்னால முடியல, என்னால படிக்க முடியல, ஸோ இதுதான் என்னுடைய சாவுக்கு காரணம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் எழுதிருக்காங்க, இந்த வருஷம் எங்க அம்மா அப்பா கட்டின ஃபீஸை வந்து எங்க அம்மா அப்பாட்ட ரிட்டர்ன் கொடுத்துருங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தையோட பெற்றோர் வந்து போலீஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, கல்வி நிர்வாகத்திட்ட கேட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பெரிய ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு வீடியோல பேசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோவை பாருங்க எப்படி இருக்குன்றத. இந்த வீடியோ பாக்குற அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சாமி. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு வரி விடாம கேட்டுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேத்துக்கு ஃபார்வேர்டு பண்ண முடியுமோ பண்ணுங்க சாமி. என் பொண்ணை வந்து 6ஆம் தேதியிலிருந்து சக்தி ஸ்கூலுக்கு கனியாமூரில் சேர்த்தேன். 11ஆம் படிக்குள்ளேயே டிசி கொடுங்கண்ணே, அவங்க டிசி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 12ஆம் தேதியில வந்து போய் திரும்ப ஹாஸ்டல் சேர்த்தேன், ஜூலை 1ஆம் தேதி தாங்க சேர்த்தேன். ஜூலை 13ஆம் தேதி எனக்கு ஃபோன் வருது, 6:30 ஃபோன் அடிக்கிறாங்க, உங்க பாப்பா உயிரோட தான் இருக்கிறா, வாங்க கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்குன்னு. திரும்ப நாங்க 1/2 hour ஆகலங்க ஃபோன் அடிச்சு, உங்க பொண்ணு செத்துடுச்சு, உயிரோட இருக்குன்னு சொன்ன ஒரு பொண்ணு 1/2 hour உங்க பொண்ணு செத்துருச்சின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனோம், கள்ளக்குறிச்சி போய் டாக்டரை பார்க்கக்குள்ள உங்க பொண்ணு செத்துதாமா வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அம்புட்டும் போய் பிடிச்சிட்டாங்க. நாங்க போய் திரும்ப பினாரையில என் பிள்ளைய போய் நாங்க பாத்தோங்க. அப்ப என் பிள்ளை மண்டையில இம்மா ரத்தம், சட்டையெல்லாம் தூக்கி போத்தா சரியான காயம், 3ஆம் மாடியில இருந்து வீழ்ந்த ஒரு பொண்ணுக்கு சட்டை பூரா எப்படிங்க காயமாவும், கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்கு, மண்டை மட்டும் இம்மா ரத்தம். சரின்னுட்டு நாங்க திரும்ப கனியாமரி ஸ்கூலுக்கு போறோங்க. ஸ்கூலுக்கு போய் புள்ள வீழ்ந்த இடத்த போய் பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் இல்ல. அந்த வார்டனும் பிரின்சிபல் ஒருத்தங்க கூட எங்களை சந்திக்கலங்க. நாங்க இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளே 1000 போலீஸ கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல எங்களுக்கே தெரியாதுங்க, இப்ப சொல்ல சொல்லதான் தெரியும், அந்த ஸ்கூல்ல இதோட 7 கொலைன்னு 7 கொலையும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க பணத்தால அடிச்சு மறைச்சு திரும்ப திரும்ப ஸ்கூல் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டே வராங்க. இந்த அளவுக்கு எதுக்கு நடத்த விடுறீங்க,
ஏழு கொலையும் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் எதுக்கு நடத்தணும்? நாங்க எங்க பிள்ளை உயிரோட முடியட்டும்னு சரியான போராட்டம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோடி லஞ்சமா எவனுக்கு கொடுத்தாங்களோ யாருக்கு கொடுத்தாங்களோ எங்களுக்கே தெரியாதுங்க. 200-300 போலீஸா வச்சு எங்களை எல்லாரையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டி துரத்தி விட்டுட்டாங்க. ஒருத்தவங்க கூட நேர்ல வந்து பாக்கவே இல்ல. பிரின்சிபாலையும் எல்லாத்தையும் நிர்வாகத்தையும் நாங்க கைது பண்ணிட்டோம். அவங்க போட்டோ எல்லாம் எங்கள்கிட்ட காட்டினாங்க. அந்த ஸ்டேஷன் என்னவோ அந்த ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கைது பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸ்டேஷன்ல ஆளை காட்டுங்கன்னு சொன்னோம். அந்த ஸ்டேஷன்ல அவங்க இல்ல. எங்கன்னு கேட்டதுக்கு நாங்க அங்க வச்சிருக்கோம் இங்க வச்சிருக்கோம்னு மூடி மறைச்சிட்டாங்க. திரும்ப 4 பேர்த்த எங்களுக்கு பேச அனுப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்கங்க சாந்தி மேடம் வர சொல்லுங்க, நிர்வாகத்தை வர சொல்லுங்க, எங்கள்கிட்ட பேச சொல்லுங்க. அவங்க வீட்டுலதாங்க மணி 12 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அரசு பண்ணி வச்சுங்கிறாங்க. அடுத்தது உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. சரிங்க, இன்ச் பை இன்ச்சா எங்களுக்கு வீடியோ காமிங்கன்னு நாங்க சொன்னோம். வீடியோவை காமிக்கவே இல்லைங்க. நைட்டு 10:30 வீடியோவை காமிச்சு அதுல ஒண்ணுமே இல்லைங்க. புள்ள வீடியோவே இல்ல, எதுவுமே பண்ணல. அப்படியே சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டு புல் வீடியோவை காட்டணுமா காட்டலைங்க. ஒரு நிர்வாகம், ஒரு ஸ்கூலு, எல்லா பக்கமும் தாங்க வீடியோ வச்சிருக்கோம். காட்டுமா காட்டாதா? ஒன்னு கூட காட்டவே இல்லைங்க. அதுலயும் போய் பிடிச்சிட்டாங்க. பிள்ளைங்க கூட இருந்த ஹாஸ்டல் பொண்ணுங்களை நாங்க பேசறதுக்கு அனுமதி கேட்டோம். அதுவுமே எங்களை வந்து அனுமதி தரல. சரி வாமா உள்ளன்னு ஈத்துட்டு போனாங்க. ஒரு பொண்ணுங்க கூட இல்ல, வீட்டுக்கு போயிடுச்சு. வெளியே போன திரும்பவும் துரத்திட்டாங்க. என் பொண்ணு பேக்க அவங்க மட்டுமே போய் பாக்குறாங்க. என்னையும் அழிச்சிட்டு போனுங்க ரூமுக்கு. அழிச்சிட்டு போய் அவங்க வரணும், போலீஸ் வரணும், நானும் போகணும், ரூம் பேக்க செக் பண்ணணும். ஒண்ணுமே இல்லாத இவங்க மட்டுமே மர்மமா போய் என் புள்ள பேக்கல ஒரு சீட்டை எழுதி வச்சுட்டு, உன் புள்ள சீட்டை எழுதி வச்சுட்டு செத்துருச்சுன்னு அபாண்டமான ஒரு பொய் சொல்லிட்டாங்க. என் புள்ள வீழ்ந்துருச்சு. எனக்கு 6:30 போன் அடிக்கிறாங்க. காலையில விடிஞ்சு 13 6:30 எனக்கு போன் அடிக்கிறாங்க. ஆனா 12 நைட்டு 10:30 உன் புள்ள வீழ்ந்துருச்சுங்கிறாங்க. இது எந்த ஒரு நியாயங்க? இது எந்த ஒரு நியாயம்? அடுத்தது வீந்த பிள்ளைய முறைப்படி என்னங்க பண்ணணும்? ஆம்புலன்ஸ்ல அழிச்சிட்டு போனோம். அவங்க ஆம்புலன்ஸ்ல அழிச்சிட்டு போல சஸ்பென்ஸ் அழிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த விஷயம், போலீஸுக்கு தகவல் சொல்லணும். போலீஸுக்குமே அவங்க சொல்லலங்க. இந்த மாதிரி ஒரு திருட்டு ஸ்கூல ஒரு இடத்த கூட பாக்கலங்க. ஒரு பெத்த தாய பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லாம போலீஸ விட்டு அடிக்க வச்சாங்க. என் புள்ள ஹாஸ்டல் படிக்குது. ஹாஸ்டல் படிக்கிற ஒரு பிள்ளைய ஸ்கூல் முடிஞ்சு போனாக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லணுமா சொல்றதில்லங்க. யூனிஃபார்ம்லயே புள்ள செத்துருக்குதுங்க. எத்தனை மணிக்கு செத்துதுன்னு தெரியல. இப்படி முறைச்சு போய் கிடக்குதுங்க என் மட்டும் புள்ள. இதுக்கு எங்களுக்கு அரசியல்வாதியோ போலீஸோ ஒருத்தங்க கூட எங்களுக்கு சப்போர்ட்டாவே ஃபேவரட்டாவே பேசலங்க. நாங்களும் காலையில 6:30 இருந்து நைட்டு 10:00 வரையும் போராடி பார்த்தோங்க. சத்தி ஸ்கூல் தான் ஜெயிச்சது. காசை அடிச்சுட்டாங்க. எங்களை அடிச்சு விரட்டி துரத்துனது மட்டும்தாங்க மிச்சம். இந்த என் பொண்ணு சாவுக்கு இந்த எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நியாயம் கேட்கணும். சத்தி ஸ்கூலை ஈத்து மூடணும். இனிமே சத்தி ஸ்கூலே திறக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய கோரிக்கை கோரிக்கை கோரிக்கை. தயவு செஞ்சு யாருமே இனி சத்தி ஸ்கூல்ல சேர்க்காதீங்க சேர்க்காதீங்க சேர்க்காதீங்க. அதே டைம்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து பாடியை வாங்க மறுத்துட்டாங்க. சோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மிகப்பெரிய பூதாகரமா மாறிச்சு இந்த வழக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து இங்க கொண்டு வந்ததுல இருந்து 36-40 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கணக்குப்பட்டு பார்த்தா ஜூலை 12 வந்து இந்த குழந்தை இறந்திருக்கு. ஜூலை 12 நைட்டு வந்து இந்த குழந்தை இறந்திருக்கலாம் அப்படின்றதுதான் யூகிக்கப்படுது, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி. சோ அப்படி பார்த்தா இது வந்து தற்கொலை இல்லை அப்படின்றது நிரூபணமாகுது. சோ அந்த ரிப்போர்ட்ல வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, உள் உறுப்புகளை எல்லாம் எடுத்து அந்த ரசாயன ஆய்வுக்காக அனுப்பியிருக்கோம். அதுல வந்து இன்னும் நிறைய உண்மைகள் தெரிய வரும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இங்க இவங்க போராடிட்டு இருந்த அந்த போராட்டம் வந்து கலவரமா மாறிடுச்சு. நிறைய ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து போய் அந்த ஸ்கூல வந்து மொத்தத்திலே சூறையாடிட்டாங்க. ஸ்கூல்ல நிறைய அசட்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. பஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து கொளுத்திட்டாங்க. நிறைய வாகனங்களை வந்து கொளுத்திட்டாங்க. சோ இந்த போராட்டத்தை பத்தி பெற்றோர்கிட்ட ஏன் வந்து கலவரம் பண்றீங்க, நீங்க ஏற்கனவே கேஸ் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலவரத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அந்த கலவரம் நடந்தப்ப நாங்க அங்க கூட கிடையாது, அந்த இடத்துலயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வந்து வேற யாரோ இது வேணும்னே இந்த கலவரத்தை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவுமே ஒரு அத்துமீறலான விஷயம். யாருமே வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு பொது அசட்டை வந்து நாசம் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமா வந்து அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, எதுக்கு நீங்க வந்து கேஸையும் கொடுத்துக்கிட்டு கலவரத்தையும் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன அதே பதில் தான் சொன்னாங்க.
அப்புறமா வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து திரும்ப ஒரு தடவை பண்ணணும், உடல்கூர் ஆய்வு வந்து திரும்ப ஒரு தடவை மறுபடியும் பண்ணணும், நல்ல டாக்டர்ஸை வச்சு பண்ணணும் அப்படின்னு மாணவியோட தரப்புலேருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து ஜட்ஜு சில கேள்வியை கேட்டுக்கிட்டு அதுக்கும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸும் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மறுபடியும் இந்த உடல்குறாய்வு நடத்தினதுக்கு அப்புறமா வந்து உங்களோட பொண்ணோட பாடியை கண்டிப்பாக வாங்கிக்கணும். இந்த உடல்குறாய் வந்து உண்மையிலேயே நேர்மையாக தான் நடக்கும், நல்ல டாக்டர்ஸ் வச்சு நடக்கும், வீடியோ மூலமாக ரெக்கார்ட் பண்ணப்படும். உங்கள் சைட்லேருந்து ஒரு ஆள் வந்து நீங்கள் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கலாம், இன்னும் நிறைய போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத சொல்லி மறுபடியும் உடல்குறாய்வுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் உள்ள ஃபைனல் ரிப்போர்ட். இதுக்கப்புறமா கோர்ட் வந்து என்ன சொல்லுது, இந்த ரிப்போர்ட்டில் அதாவது இன்னும் மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.